வெல்கம் டு இன்ஸ்பயர் தமிழ். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு ஃபஸ்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வெப்சைட்டில் வெப் பேஜ்லாம் இருக்கும், அதெல்லாம் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அது நியூவாக எப்படி போஸ்ட் நியூ பேஜ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நியூ பிளாகர்னு டைப் பண்ணிங்க, டைப் பண்ணிவிட்டு கூகுள் சர்ச் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இப்படி தான் வரும் உங்கள் பிளாகரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிளாகர் புதுசாக எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே இதான் நம்ம வெப்சைட்டு, இப்படி தான் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஒரு புதுசாக ஒரு பேஜ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோம், வெப் பேஜ். ஓகே, இப்போ பேஜுக்கு போயிடுங்க. பேஜஸ் போயிட்டு இது ஆல்ரெடி நம்ம ஒரு ஃபார்ம், கான்டாக்ட் ஃபார்ம் அது க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். நியூ பேஜ் கிளிக் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். இது போல் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் ஆகும், அதுக்கு நீங்கள் நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கணும். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். HTML-லையும் எடிட்டிங் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் டெக்ஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்கள் ஈஸியாக வந்து அப்லோட் பண்ணிக்கலாம், இல்லை HTML கோடிங் தெரிஞ்சாலும் அதில் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஒரு சாம்பிளுக்காக ஒரு இமேஜ் வந்து இப்போ அந்த வெப் பேஜில் இந்த இமேஜ் இருக்கிற மாதிரி நான் செட் பண்ணுறேன். ஓகே, வெயிட் பண்ணுங்கள். ஓகே, நான் இந்த இமேஜ் தான் செலக்ட் பண்ண போகிறேன். ஓகே, செலக்ட் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் ஓப்பன் கொடுத்துங்க. ஓப்பன் கொடுத்தோடனே உங்கள் அப்லோட் ஆகிட்டு இருக்கும் இமேஜ். அப்லோட் ஆன பிறகு தான் ஆட் செலக்டட்னு வரும். கொடுத்தோடனே உங்களுக்கு இப்படி வந்துடும். இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஒரிஜினல் சைஸ், எக்ஸ்ட்ரா லார்ஜ், மற்ற எதாவது டைப்பிங் எதுவானா பண்ணிக்கலாம். நான் எக்ஸ்ட்ரா லார்ஜ் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நான் மேலே டைட்டில் கொடுக்குறேன். வெயிட் பண்ணுங்கள். என்டர் பண்ணவே ஸ்பேஸ் வந்துடும். இப்போ வந்து ஹவு டு க்ரியேட் யூடியூப் சேனல் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். க்ரியேட் யூடியூப் சேனல்னு டைப் பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்கள். யூடியூப் இது போல் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் அப்லோட் ஆகும், மறக்காமல் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஓகே, இது கொடுத்து எல்லாம் செலக்ட் ஆல் பண்ணிங்க. செலக்ட் ஆல் பண்ணிவிட்டு ஹெட்டிங் கொடுத்துங்க. இது எக்ஸ்ட்ரா லார்ஜ் கொடுத்துருக்கலாம், ஸ்மால் கொடுத்துருக்கலாம், இதை வேணால் பண்ணிக்கலாம். இது அண்டர்லைன் ஆகும். இப்போ பப்ளிஷ் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். பப்ளிஷ் கொடுத்தோடனே பப்ளிஷ் ஆகிடும். இப்போ வியூ பண்ணுங்கள், அதுலேயே வியூ எடிட் வியூ எல்லா ஆப்ஷனுமே இருக்கும். வியூ எடிட் டெலிட் எல்லாமே இருக்கும். வியூ பண்ணுங்கள். ஓகே, இதான் நம்ம அந்த வெப் பேஜில் வந்து இது தான் நம்மளுக்கு வந்து ஷோ ஆகும். நீங்கள் வேறு ஏதாச்சும் இப்போ வெப்சைட்டு அதான் நம்ம பிளாக் வெப் பேஜோட HTML கோடிங். இப்போ வந்து நான் டெலிட் பண்ணிடுறேன். இது மாதிரி HTML கோடிங்களும் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.